அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் ஹேமமாலினி ரஜினிகாந்த். நான் ஒரு மெடிக்கல் காஸ்மெட்டாலஜிஸ்ட், ஆல்சோ த வின்னர் ஆஃப் மிஸ்ஸஸ் இந்தியா எர்த் ஃபர்ஸ்ட் ரன்னர் அப். என்னுடைய பயணம் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ வந்து நான் எதுக்காக இங்கே இருக்கேன் அப்படின்னா, நான் வந்து இந்தியாவை ரெப்ரசன்ட் பண்ண போகிறேன் மிஸ்ஸஸ் யூனிவர்ஸ் அப்படின்ற ஒரு பிளாட்ஃபார்மில். ஸோ அதுக்கான ப்ரிப்பரேஷன் வந்து ரொம்ப கடுமையாக இருந்தாலும் என்னுடைய ஃபேமிலி சப்போர்ட் மூலமாக தான் நான் வந்து இந்த இடத்துல நான் நிற்கிறேன். ஸோ இன்றைக்கி நான் வந்து ஐம் கோயிங் டு பல்கேரியா. ஸோ பல்கேரியாவில் இருக்கிற சோஃபியாவில் நேஷ்னல் கல்ச்சர் ஆஃப் பேலஸ் அப்படின்ற ஒரு இடத்துல நம்மளுடைய இந்திய கொடியை எடுத்துகிட்டு, ஸோ நம்மளுடைய இந்தியாவை நான் ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்காக ஒரு மிஸ்ஸஸ் யூனிவர்ஸ், அதாவது திருமதி உலக அழகி அப்படின்ற ஒரு பட்டத்துக்காக நான் அதை நோக்கி போயிட்டுருக்கேன். ஸோ அதுக்காக தான் இன்றைக்கி நான் அவங்க எல்லாரையும் வந்து மீட் பண்ணியிருக்கேன். மொத்தமாக வந்து 120 கண்டஸ்டன்ட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. ஆல்மோஸ்ட் வந்து 110 கண்ட்ரியிலேருந்து வராங்க. என்னுடைய செலெக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா, மிஸ்ஸஸ் இந்தியா எர்த் அப்படின்ற ஆர்கனைசேஷனில் நான் வின் பண்ணி அதிலிருந்து தான் இப்போ என்னை வந்து செலக்ட் பண்ணி அனுப்புகிறாங்க. இது வந்து 30 ஜான்வரி நடக்குது, 5 முடியுது. ஓகே, வின் பண்ணுறது அப்படின்றது எல்லாருமே வந்து உலக அழகி அப்படின்னாலே வந்து ஒரு அழகு கிளாமர் அப்படின்ற ஒரு ஃபேக்டரை தான் வந்து யோசிக்கிறாங்க. பட் தென் இந்த பேஜன்ட்ரி, அதாவது இந்த உலக அழகி போட்டியில் வந்து முக்கியமாக எல்லாருமே பார்க்குறது பார்த்தீங்கன்னா, இன்னர் ட்ரூ செல்ஃப், அதாவது உள் அழகு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ உள்ள நம்ம என்ன வந்து என்ன மாதிரி எண்ணங்கள் நம்மளுடைய எண்ணங்கள் இருக்குது அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஸோ அதோடைய ப்ரிப்பரேஷன் முக்கியம். ஃபார் எக்ஸாம்பிள், என்னுடைய வந்து பியூட்டி வித் அ பர்பஸ்னு சொல்லுவாங்க. என்னுடைய பர்பஸ் ஆஃப் த பேஜன்ட்ரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு மெடிக்கல் காஸ்மெட்டாலஜிஸ்ட், ஒரு மருத்துவர். ஸோ அப்படி இருக்கிறப்போ என்னுடைய லைஃப்பில் வந்து நான் வந்து நிறைய கேன்சர் சர்வைவர்ஸ்க்கு வந்து ஹெல்ப் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ அப்படி ஆரம்பிக்கிற தேடலில் பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு அடையாளம் தேவைப்பட்டுச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு அடையாளம் அப்படின்ற ஒரு தேடல் இருக்கிறப்ப தான் இந்த பேஜன்ட்ரி அப்படின்ற ஒரு விஷயம் வருது. ஐ திங்க் உங்களுடைய பர்பஸ் என்ன நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா, கண்டிப்பாக அந்த ப்ரிப்பரேஷன் அப்படின்னு வர்றப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த தாட் ப்ராசஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து எண்டில் தான் போய் முடியுன்றது என்னுடைய கருத்து. கண்டிப்பாக நான் போகிறதை அனௌன்ஸ் பண்ணுறதை தாண்டி, நம்ம தமிழகத்திலேருந்து தமிழ்நாட்டிலேருந்து நம்ம வந்து ஒருத்தவங்க போகிறாங்க அப்படின்றது ஒரு பெரிய பெருமையாக நான் நினைக்கிறேன். ஏன்னா நம்மளுடைய இந்தியா அப்படின்ற ஒரு விஷயம், ஹோல் இந்தியாவில் நம்ம வந்து போகிறோம் அப்படின்றது ஒரு பெருமை தானே. எப்படி வந்து நம்மளுடைய ஸ்போர்ட்ஸில் ஒரு அச்சீவ்மெண்ட் இருக்கோ அந்த மாதிரி, இது ஒரு அழகு அப்படின்ற வர்றப்போ ஒரு கல்ச்சரை எடுத்துகிட்டு நம்ம அங்கே போகிறோம் இல்லை, ஒரு தமிழக பெண்மணி போகிறோம் அப்படின்றது எனக்கு அது ஒரு பெருமையான ஒரு விஷயம். அந்த ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் தெரியணும். நிறைய திருமதிகள் இந்த மாதிரி வந்து விஷயங்களில் பார்ட்டிசிபேட் பண்ணணும். ஏன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எல்லாருமே நினைக்கிறது அவ்வளோதான், லைஃப் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறாங்க. கிடையவே கிடையாது. கல்யாணத்துக்கு அப்புறம் தான் அவங்களுடைய வாழ்க்கையை ஆரம்பிக்குது. அது ஒரு ஃபேஸ் ஆஃப் த லைஃப் தான் அப்படின்றத எடுத்து காட்டுறதுக்காக தான் மெயினாக வந்து இங்கே வந்து நான் உட்காந்துருக்கேன். ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி கேன்சர் சர்வைவர்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை நான் வந்து குறிக்கோளாக எடுத்து பண்ணிகிட்டு இருக்கிறனால எனக்கு இங்கே இருக்கிற மக்களுடைய சப்போர்ட் கண்டிப்பாக தேவைப்படுது. நன்றி. இந்தியாவிலேருந்து நார்த்தில் வந்து 2 போகிறாங்க, நான் ஒன்று ரெப்ரசன்ட் பண்ணுறேன். பட் சவுத் ஏஷியா யூனிவர்ஸாக நான் போகிறேன். முதல் தடவை கலந்துக்கிறேன் இதை நான். ஒரு இன்டர்நேஷ்னல் ரெப்ரசன்டேஷன் முதல் தடவை. மிஸ்ஸஸ் தமிழ்நாடு நான் வின் பண்ணேன் ஃபர்ஸ்ட் ரன்னர் அப். அடுத்தது மிஸ்ஸஸ் சவுத் இந்தியாவில் கண்டிப்பாக நான் வந்து ஒரு தோல்வி அடைஞ்சு அதுக்கப்புறம் ஒரு இந்தியாவில் போயிட்டு வின் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து ரெப்ரசன்டேஷனாக இந்தியன் ரெப்ரசன்டேஷன் இப்போ நம்ம வந்து மிஸ்ஸஸ் யூனிவர்ஸ் போகிறோம். ஐ திங்க் வாய்ப்புகள் கண்டிப்பாக அதிகமாக தான் இருக்குது. பிகாஸ் பேஜன்ட்ரியில் பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா கான்ஃபிடென்ஸ் அப்படின்றது ரொம்ப முக்கியம். எனக்கு வந்து தைரியம் அதிகமாக இருக்குதுன்னு நான் நம்புகிறேன். என்னுடைய ஹார்ட் ஒர்க் அண்ட் டெடிக்கேஷனில் எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஸோ கண்டிப்பாக இதை வின் பண்ணுவேன்ற ஒரு நம்பிக்கையும் இருக்குது. சினிமா அப்படின்றது என்னுடைய நோக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, இட்ஸ் பீயிங் அ டாக்டர் அப்படின்றனால என்னுடைய நோக்கமே வந்து சமுதாயத்துக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தை தான் இதை எடுத்திருக்கேன். ஸோ ஆன்காலஜி ஏஸ்தெட்டிக்னு ஒரு டிபார்ட்மெண்ட் நான் ஆரம்பிச்சிருக்கேன். ஆல்ரெடி என்னுடைய சேவையை நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். போன வருஷமே நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதாவது கேன்சர் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சர்வைவர்ஸ்னு சொல்லுவாங்க. ஒரு ட்ரீட்மெண்ட் முடிச்சதுக்கப்புறம் வந்து அவங்களுடைய உடல்நிலை மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா அவங்களுடைய உடல் அழகு தான் ஃபஸ்ட்டு போகும் கேன்சர் லுக் அப்படின்னாலே. அந்த அழகு திருப்பி கொடுக்கறது தான் வந்து என்னுடைய ப்ராஜெக்டாக
இருக்குது. அதை கொடுக்குறப்ப அந்த கான்ஃபிடென்ஸ் லெவலும் அதிகமாகுது, அவங்க அந்த சமூகத்தில் வாழ்கிறதுக்கான அந்த ப்ரெஷர்லேருந்து வெளியில் வராங்க. ஸோ இதுதான் என்னுடைய மெயினான பர்பஸாக இருக்குது இந்த பேஜண்ட்ரியோடைய அடையாளத்துக்கு.